நம் சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்து கொண்டு விளையாடக்கூடிய எளிமையான பலூன் விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய பதிவிலே ஒரு பலூன் வைத்து விளையாடக்கூடிய சென்சரி ஆர்கன் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இதை பார்த்தோம். ஆனால் இந்த பலூன் வைத்து விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டுகளுமே சென்சரி ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுடைய ஞான இந்திரியங்கள் சொல்லக்கூடிய கண்ணும் ஒர்க் ஆகும், அதே டயத்தில் வந்து கைகளும் ஒர்க் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷனும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் இந்த பலூன் விளையாட்டுகளை பொறுத்தளவு. இப்பொழுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும். ஒரு பலூன் வைத்து விளையாடும் போது இருந்ததுக்கும் இப்போ ரெண்டு பலூன் வைத்திருக்காங்க, ரெண்டு பலூனையும் கண்டினியூவாக ஒரு டைம் கொடுத்துடணும். அதாவது நீங்கள் சர்க்கிள் வரையும் போது இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், சிறு குழந்தைகள்னால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க வேணாம். ஒரு ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு நமக்கு மெயின் கான்சன்ட்ரேட் என்ன அப்படின்னா மாலை கரெக்டாக சென்சேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ என்ன அப்படின்னா இந்த இரண்டு பலூன்கள் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டு. இப்போ இந்த ரெண்டு பலூன்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸில் தட்ட போகிறாங்க. தட்டும்போது அவங்க எத்தனை கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எண்ணிக்கலாம். ஒரு கேம் முடிஞ்சவொடனே எவ்வளவு பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அடுத்த பாயிண்ட் வந்து நீ அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இப்பொழுது வந்து இப்போ விளையாடுறாங்க பாருங்கள் எப்படின்னு. ஸ்டார்ட் ஸ்டார்ட். இப்பொழுது அவங்க வந்து இப்போ ரெண்டு பலூன் வச்சுட்டு ரொம்ப அருமையாக ஆடுறாங்க. இந்த ரெண்டு பலூன் வந்து ரெண்டு பேர் வச்சுட்டு ஆடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது வந்து வெவ்வேறு கலர் பலூனாக நீங்கள் கொடுத்துடணும். அவங்களுடைய அந்த அவங்களுடைய பலூன் மட்டும்தான் அவங்க டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கணும். அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் கொடுக்கக்கூடிய கலர் பால் வந்து வெவ்வேறு கலர் பால் கொடுத்தி அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து டச் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல சென்சேஷன் தெரியும். ஏன்னா மாற்றி வந்து பால் அந்த பலூனை வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த கேமினுடைய விதிமுறையை நீங்கள் அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். ஸோ நியூரோ மஸ்குலர் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான பயிற்சி. முதல்ல ஆரம்பத்தில் விளையாடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், ஆனால் மெதுவாக பக்கத்தில் பக்கத்தில் தட்டினா தான் அந்த பாலை வந்து அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க. அதனால தான் இதில் வந்து சென்சரி ஆர்கன்ஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடியதாக இந்த பயிற்சி இருக்கிறது. கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்து தட்டலாம் அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த டைமுக்குள்ளே தான் அவங்க வந்து அந்த பிளே இருக்கணும். அந்த பிளே வந்து அவங்களுடைய டைமுக்குள்ளே இருக்கணும். அதில் மேக்ஸிமம் எத்தனை டச் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஆனால் இது தொடக்கத்தில் விளையாடும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பால் அந்த பலூன் வந்து கீழே விழுகும், கொஞ்சம் வெவ்வேறு பகுதியில் போகும். ஆனால் வந்து அவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் அதை எடுத்து விளையாடும் போது ஒரு பத்து நாள் தொடர்ச்சி அந்த கேம் விளையாண்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோலில் அந்த பாலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து ரொம்ப அற்புதமாக நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட் ஆகும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணினுடைய கழுத்தினுடைய பகுதி அதே மாதிரி கண் வந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த மசில்ஸ்லாம் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் வந்து ரொம்ப அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. இப்போ பாலை கையில் பிடிச்சிக்கலாம், உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, பாலை பிடிச்சி நின்றுக்கலாம். ஸோ இப்போ கழுத்து வந்து இந்த இதில் வந்து ரொம்ப பால் ரெண்டு பால் கண்ட்ரோல் பண்ணும்போது கழுத்தினுடைய பகுதியில் ரொம்ப ஒர்க் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கம் திரும்ப வேண்டியது இருக்கும் இல்லை நாலு பக்கம் திரும்ப வேண்டியது இருக்கும், அதனால் வந்து அந்த மூமெண்ட் இருக்கும். ஸோ இப்போது வந்து அற்புதமாக பயிற்சியை பண்ணாங்க. அடுத்து நம்ம வந்து அடுத்த பதிவிலே இதே போல் பலூனை வைத்து விளையாடக்கூடிய இன்னொரு ஒரு சிறப்பான விளையாட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த விளையாட்டில் வந்து ஜம்பிங் எபிலிட்டி டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இன்றைய பதிவை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம்.